வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலத்தில் இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். மஷ்ரூம் பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அளவு மைதா, 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி இதை நல்ல ஒரு மீடியம் திக்னஸில் உள்ள பேட்டராக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பகோடா பொறுத்த வரைக்கும் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சா சாப்பிடும்போது அதிகமாக மாவு இருக்கிற ஃபீல் இருக்கும். இதுவே ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக மஷ்ரூம் மேரினேட் ஆகாது. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் 500 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பேட்டர் நம்ம மஷ்ரூமை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மஷ்ரூம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மஷ்ரூம் அடுத்து ஒரு 20-30 நிமிடம் நல்லா மேரினேட் ஆகணும். அது வரைக்கும் இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதுக்குள்ளே வேற ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பும் மைதா மாவும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம மஷ்ரூம் நல்லா மேரினேட் ஆனதன் பிறகு எக்ஸஸ் பேட்டர் இல்லாத மாதிரி மஷ்ரூமை 1 பை 1 எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மைதா மாவில் சேர்த்து இந்த மைதா மாவும் மஷ்ரூமை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம்ஸ் மைதா மாவு மூலியமாக நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது 1 பை 1 நம்ம மஷ்ரூம் எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததன் பிறகு மிதமான சூட்டில் வச்சு அடுத்து ஒரு 5-6 நிமிடம் இதை நல்லா பொரிச்சுக்கோங்க. ஐந்துலேருந்து 6 நிமிடம் இதை நல்லா பொரிச்சாச்சு. வெளியில் நல்லா பொன்னிறமாகவும் மொறுமொறுன்னு இருக்குது, அதே நேரத்தில் கண்டிப்பாக உள்ளேயும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் இல்லாமல் இந்த மஷ்ரூம்ஸை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மஷ்ரூமையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்சுருக்க பகோடாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றினதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 சிட்டிகை பிளாக் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த மஷ்ரூம் பகோடாவோட கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான, சுலபமான, நல்லா வெளியில் மொறு மொறுன்னு அதே நேரத்தில் உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போஷன் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சுவையான சூடான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, அதே நேரத்தில் உள்ளேயும் நல்லா ஜூஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.